எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். வீரத்தின் மகன் படம் பார்த்தோம். ரொம்ப 25 ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது, இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒஸ்லோ பகல்னு நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான். அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது. அந்த வகையில் 15ஆம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக முதன் முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி கேபிஒய் பாலா அவர்கள் வாங்குறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி, அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேயில் கிடைக்குது அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும். ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை. அண்ணன் கௌரவண்ணே சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இங்கே வருகிறிருக்கக்கூடிய மூத்த இயக்குனர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணன் அவர்களை அந்த அன்பு இனிமேல் யார் கொடுப்பாங்கன்னு அவ்வளோ பெரிய இன்னமும் அதே அன்பு. அவ்வளோ சினிமா கொடுத்துட்டும் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரில. ரத்தசேகர் சார், மடியில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, வசி ஒரு நல்ல இளைஞன், ஒரு ஆள் ஃபோன் வந்தது, உங்களுக்கு விருது கிடச்சிருங்க அப்படின்னாங்க. கவன் படத்துக்கு சிறந்த வில்லன் மலேசியாவில் என்ன நினைக்கிறேன், ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஃபோன் வந்திருந்ததா என்னவா எடுத்து போன்னு தெரில. நான் நார்வேயிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நார்வேன்னு வேகமாக நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது மாதிரி. சாரி, பயங்கரமாக ஜலதோஷம் முடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் தட தடன்னு ஆயிடுச்சு. படம் நடிச்சிட்டு இருந்தேன் அப்போ கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக இருந்தால் எல்லாரும் கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க. மாதிரி நார்வேலேருந்து எனக்கு கவன் திரைப்படத்திற்காக சிறந்த வில்லன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்லிக சொன்னேன். அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபுளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது. இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்டில் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது நார்வே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர். ஸோ அந்த அந்த மனநிலை நமக்கு கிடைச்சிது. அதனால் 15th இந்த அவார்டு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரில. ஆனால் 16th, 17th, 18th இப்போது நம்ம போர்த்தல் டைரக்டர், அயோத்தி டைரக்டர்லாம் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை. நீங்கள் அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டை என்னால் போய் வாங்க முடியலை. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் வரணும், உங்கள் செலவில் தான் வரணும்னு சொன்னாங்க. அது கஷ்டம், நம்மளும் கஷ்டப்படுறதுக்கு பெருசாக சம்பளம் வாங்கலை, அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்கே இருக்க டைரக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும். அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் விருது கொடுக்குறது வந்து எல்லா திரைப்பட விருதுகள், பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும்? நீங்களும் விருதுகள் யாருக்கு கொடுத்துருக்கணும்? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் கொடுத்துருந்தா உங்கள் விருதும் ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்டிருக்கும், பெருசாக போட்டப்பட்டிருக்கும், நிறைய பணங்கள் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போர்த்தலில் டைரக்டர் கொடுக்குறீங்க, அயோத்தி டைரக்டர் கொடுக்குறீங்க, ரெண்டு பேரும் ஏழை பசங்க பாவம் எப்படி வருவானுங்க? இல்லை உண்மை சொல்கிறேன், நான் ட்ரூ சொல்கிறேன். ஸோ நல்லது வந்து ரொம்ப கஷ்டம் சார், பெருசாக வருது. ஆனால் வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. நீங்கள் வருவீங்க சார், நான் நம்புகிறேன்.
ஏன்னா அந்த அழுகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. மலேசியாவில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடிச்சிட்டு இருந்தோம். கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். கவன் நல்லா ஓடிச்சு பெரிய பேர் வந்துச்சு. அந்த 6 மாதம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அப்போ மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன சம்பளம் நடிச்சு நடு ரோட்டில் நிற்கும் போது நீங்கள் கொடுத்த விருது இருக்கு இல்லையா, அது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில, நாங்களும் அது ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். நீங்கள் ஆஸ்காரோட சமமாக சொல்லி, நாங்கள் ஆஸ்காருக்கு மேலே நினைக்கிறோம். ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான், ஆஸ்கார் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபார தளத்துக்குள்ளேயே இல்லாமல் உண்மையாக இருக்கிற உங்கள் விருதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் நான் நம்புகிறேன். ரெண்டாவது, இந்த மேடை வந்து பர்டிகுலராக பிரசாத் ஸ்டுடியோ அந்த மேடை வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு பெரிய வரலாறு இருக்குது. இந்த மேடையை சுற்றி நான் நாத்திகம் பேசல, ஆத்திகம் பேசல, இங்கே ஒரு பெரிய ஆன்மா இருக்கு சார். அது சினிமா ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட அழுதுனா எனக்கு தோத்ததே கிடையாது சார். நீங்க அழுதது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லது செய்யறேனே, எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நீங்க அழுதிங்க இல்லை, அது ஒண்ணு கிடைக்கும் சார் நான் நம்புறேன். ரொம்ப சீக்கிரமே நார்வே பிலிம் ஃபெஸ்டிவல்ங்கிறது ஒரு பெரிய உலகமே மதிக்கக்கூடிய, ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார்கள் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கிற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.